ஹலோ எஸ்கியூ ஸ்கொயர், நான் தான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஸ்பேரோ குயின். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ரீசெண்டாக வந்து லடாக் போக போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். நம்ம வந்து ஹனிமூன் ட்ரிப்பாக வந்துட்டு நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா லடாக் தான் வந்து போக போகிறோம். வாங்க நீங்களும் வாங்க வரவங்க, வெளி வீடியோ வெளியெல்லாம் இதுக்கப்புறம் நிற்கக்கூடாது சரிங்களா? கொஞ்சம் ஓரமாக போங்க, வெயிலில் ரொம்ப பழிர்னு தெரியும். ஸோ அதனால் வந்துட்டு நம்ம வந்து அப்பயே வந்து வீடியோவில் சொல்லியிருந்தேன், ஜாக்கை வந்து கொஞ்சம் அழகாக ரெடி பண்ணி அழகாக வந்துட்டு அவனை லடாக் கூப்பிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ஆசைன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி அவனை கூப்பிட்டு போயிட்டு என்ன பண்ண போகிறோம், ஸ்டிக்கரிங் தான் பண்ண போகிறோம். ஏன்னா வந்து வண்டி வந்து நம்மளது ஃபுல் பிளாக்கு. ஸோ வந்துட்டு எதனா சும்மா லைட்டாக ஸ்டிக்கரிங் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இது நார்மல் வண்டி மாதிரி எடுத்துகிட்டு போகக்கூடாது, ஒரு மாதிரி அட்வென்ச்சராக. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம ஜாக் பார்க்கும்போதே. ஸோ அதனால் கொஞ்சம் லைட்டாக ஸ்டிக்கரிங் ஒர்க் பண்ணலான்னு இருக்கேன். வாங்கும்போதே ஆக்சுவலி பெயிண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வாங்கினேன். நீ என்ன போஸ் கொடுத்துருக்கீங்க? இல்லை நீ தான் பேசிட்டீங்க, ரொம்ப ஆக்ரோஷமாக பேசிகிட்டு இருக்கீங்க, அதனால் நான் வந்து அதை கேட்டுருக்கேன். சரி, ரொம்ப சந்தோஷம். ஸோ அதனால் வந்து பெயிண்ட் பண்ணால் தான் வாங்கணும்ல. ஆனால் நாங்கள் வந்துட்டு அது எதுவும் ஒன்றும் பெயிண்ட் பண்ணவே இல்லை, எனக்கு இப்படியே பிடிச்சிருந்து சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன். நம்ம இது நம்ம கேமராமேனை பிடிக்க சொல்லிட்டு நான் வீடியோ காட்டுறேன். கேரியர் மட்டும் நாங்கள் வந்து செட் பண்ணியிருக்கோம், ஏன்னா வந்துட்டு நம்ம லடாக் வந்து எவ்வளோ நாள் போகிறதே தெரியல, பெரிய லக்கேஜ். நாங்கள் ரெண்டு பேரும் ஒரே வண்டியில் போகிறோம். ஸோ அதனால் எனக்கு லக்கேஜ் நிறையா இருக்கும். தமிழ்நாடு ரயில்லேயே நிறைய எடுத்துகிட்டு போனோம் தான் நம்ம அது அந்த வீடியோ அந்த பைக்கை பார்த்தாலே ஜிக்சரில் போனோம். அந்த பைக்கோட இமேஜ் என்னன்னா சைடில் ஆட் பண்ணுற பாருங்கள், அவ்வளோ லக்கேஜை நாங்கள் தூக்கிட்டு நாங்கள் வந்து ஒரு 40 days வந்து ட்ராவல் பண்ணோம். ஸோ அதே மாதிரி திருப்பி வந்துட்டு டென்ட்டில் ஸ்டே பண்ணி பண்ணோன்றது தான் முக்கியமான ஹைலைட். ஆமாம் சார், அது மறந்துட்டேன்னா. ஸோ டென்ட்டிலே ஸ்டே பண்ணோம் 40 days. 40 days டென்ட்டில் பெட்ரோல் பங்க்கில் போயிருந்தோம். ஸோ அப்போ வந்து நம்ம போயிருந்தோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 160 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கோம். இப்போ வந்து நம்ம லடாக் போகிறோம். ஸோ வந்து அப்போ வந்து நான் போகும்போது அவ்வளோ யாருக்கும் தெரியல. ஸோ ஆனால் இப்போ வந்து நம்ம லடாக் வந்துட்டு எல்லாருக்கும் சொல்லிவிட்டு நம்ம ஜாலியாக வந்து போகலாம். ஸோ வந்து ஜாக்கெட் வந்து கேரியர் மட்டும் என்னது என்னது இது ஹைடெக்கா, ஹைடெக் எக்ஸாஸ்டர் சொல்லி இன்ஜினியரிங்கா? ஆமாம், HT எக்ஸாஸ்ட் இன்ஜினியரிங் ஏதோ ஒன்று வரும். அது சார் தான் வந்து இதை சூஸ் பண்ணார், இது ஸ்ட்ராங்காக இருக்குது சொல்லிட்டு. ஆக்சுவலி ஜிக்ஸரில் நாங்கள் இதாக வச்சுருக்கோம், ரெண்டு செட்டு வச்சுருக்கோம். ஜிக்ஸருக்கு வந்து வேறு டைப்பு. ஸோ வந்து R15v4 அதே வாங்கிடலான்னு சொல்லிட்டு வாங்கிட்டு இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஒரு ஆள் ஏறி கூட பின்னாடி உட்காந்துட்டு போயிடலாம் தானே, ஜாலியாக இருக்கும் இதில், அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு இது அது. ஸோ அதனால் வந்து ஜாக்கெட்டும் வந்து அதே வாங்கிடலாம்னு சொல்லிட்டு ஆக்சுவலி நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். ஒரு 2 days ஆகுதா? ஆமாம், 2 days தான் ஆகுது. ஆமாம் ஆமாம், சூப்பரான நல்லா இருக்கும், ஒரு லுக்கு சூப்பராக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு பைக்குக்குனா டாப் பாக்ஸ் இருந்தால் தான் அது ஒரு லுக். அதே மாதிரி வந்துட்டு ஜாக்குக்கும் வேணும்னு சொல்லிட்டு கிவிலேருந்து நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம். ஸோ அதோட மேலே பாட்டம் மட்டும் தான் வச்சுருக்கோம், இன்னும் டாப் பாக்ஸ் வீட்டில் இருக்குது. ஸோ அதை ஃபிக்ஸ் பண்ணணும். ஸோ அதெல்லாம் எடுத்துகிட்டு போய் தான் எனக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போகிறோம். ஸோ இப்போயே வந்து அந்த பாக்ஸ்லாம் வச்சு எல்லாமே காமிச்சிருக்கோம், நல்லா இருக்காது. ஜாக் அப்புறம் பார்த்தா நல்லா தெரியாது டிஃப்ரெண்ட், அதனால வந்துட்டு காமிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு ட்ரான்ஸிஷன் மாதிரி சும்மா சீன் போட்டு வேண்டியதான். அப்புறமா கிவி பாக்ஸ் வச்சு நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ வண்டியை மட்டும் ஃபுல் சர்வீஸ் விட்டுட்டோம், ஏன்னா சர்வீஸ் விட்டு முன்னாடியே எல்லாத்தையும் பண்ணிடலான்னு சொல்லிட்டு. கொஞ்சம் பல பலன்னு இருக்கா போன எங்கே ஷாப்பிங் போகிற வீடியோவில் இவருடைய வண்டியை வந்து ரொம்ப கேவலமாக வச்சுருந்தாங்க, ஒரு 10 days வண்டி கொடுத்தப்போ. ஸோ அதனால தான் வந்துட்டு இப்போ நான் அழகாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ தான் பார்க்கப்பாரு இந்த மாதிரி தான் வண்டி எவ்வளோ அழகாக இருக்குது, இது வச்சுருக்கு எவ்வளோ அழகாக. சரி சரா, ஸோ அதனால தான். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு பைக் ஸ்டிக்கரிங் தான் பண்ண போகிறோம். ஸோ எங்கே பண்ண போகிறோம் அப்படின்றதுலாம் வந்துட்டு நான் அங்கே போய் உங்களுக்கு வந்து காட்டுறேன். சார் தான் வந்து திருப்பி எப்போ போல் வண்டி ஓட்ட போகிறாரு, என்ன நல்லா ஓட்டுவீங்களா இல்லை நானே ஓட்டட்டுமா? இல்லை இல்லை, நான் ஓட்டுறேன், நீ உட்காந்துட்டு வா. ஸோ அதனால் வந்துட்டு இப்போ நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ண போவோம். ஸ்பார் பார்க்கலாம், நம்ம வந்து ஸ்டிக்கரிங் பண்ண வந்துட்டு எங்கே வந்திருக்கோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் ரேப் சொல்லிட்டு மேலே தெரியுதுங்களா?
மிஸ்டர் ஆப் சொல்லிட்டு. ஸோ அந்த ஷாப்பில் தான் வந்து நம்ம வந்திருக்கோம். ஸோ நம்ம ஜாக்கை வந்து அங்கே விட்டாச்சு. ஸோ வந்து வந்து நம்ம பைக்குக்கு வந்து ஸ்டிக்கரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நான் வந்து பைக்கு ஃபுல்லாக வந்து அப்படியே அட்வென்ச்சராக இருக்கணும், மவுண்டெயினாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, லடாக்கில் இருக்கும் பார்த்திங்களா மவுண்டெயின், ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். ஸோ அது ஃபுல்லாக தான் நம்ம வந்து ஸ்டிக்கரிங் வந்து பைக்கில் வந்து பண்ண போகிறோம். ஸோ இப்போ நம்ம பைக்கை வந்து கொஞ்சம் அந்த இதுக்கு முன்னாடி இருக்கும்ல R15, ஸோ அதெல்லாம் வந்துட்டு எடுக்க போகிறாங்க. ப்ரோ சாங் கொஞ்சம் ஆஃப் பண்ணால் நல்லாயிருக்கும். இன்னும் ஒரு வேலை செய்கிறீங்களா ரொம்ப? அண்ணா லைட்டாக இப்போ வீடியோவில் தெரிவிங்கண்ணா. சரி, எல்லாத்தையும் பிரிக்கிறீங்களே, என் ஃபோன் அடிக்குது. எப்படி நான் எடுத்தீங்க? ஹீட் பண்ணி எடுத்தீங்களா? இது ஒன்றும் ஆகிடாதுல்ல. பார்த்து நான் உங்கள் பைக் மாதிரி நினச்சிக்கோங்கண்ணா, வலிக்காமல் எடுங்க. என்ன ப்ரோ ஜாக்கு நீங்களும் ஒரே கலரில் இருக்கீங்க, சொல்லுங்க. நல்லா வண்டியை தொடங்க, உங்ககிட்ட சொல்லியிருக்கல்ல ப்ரோ. ப்ரோ நான் அடிக்கடி சொல்லலை ப்ரோ, நீங்க நினச்சிக்கிறீங்க, அவரையும் நான் ப்ரோ தான் சொல்லுவேன். நல்லா நல்லா வேலை செய்யுங்க ஜாக்குக்கு. நான் ஜாலியாக காத்து இந்த அழகிய லைல அந்த பாட்டில் அப்படியே ட்ரெஸ்ஸுலாம் பாருங்க, ஏர்லாம் அந்த மாதிரி எது பகுதியில் இல்லை, ஏர் கலர் பகுதியில் தான் பேசாமல் டான்ஸ் ஆடுறிய நீட்டு வேறு எப்படி பேய் மாதிரி பாருங்கதான். இங்கே காட்டு, இங்கே காட்டு அழகா தெரியுதா? சென்னையிலேருந்து இந்த சைட் ஃபுல்லாக வந்து மேப் போட்டிருக்கோம் ஸ்குவாட், எங்கேருந்துனா சென்னையிலேருந்து அப்படியே இப்படி வந்து லடாக் வந்து போகிறோம். ஸோ அதனால் நடுவில் இருக்க இந்த ஸ்டேட்டெல்லாம் வந்து போட்டிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டோம். அழகாக கட்டுறோம். எத்தனை ஸ்டேட் நம்ம தாண்டி போகிறோம்? 1, 2, 3, 4 நிறைய இருக்கும். நான் ஆமாம், ஒன்றும் பாதி ஒட்டணும்ல, ஹிமாச்சல பிரதேஷில் ஒட்டணும். ஒரு 10 ஸ்டேட்டை கிராஸ் பண்ணி நாங்கள் வந்து லடாக் போய் ரீச் பண்ணுவோம். ஜாலியாக இருக்குது, ஃபஸ்ட் டைம் ஒட்டிருக்கோம் ஜாக்கெட்டு, அதனால நல்லாயிருக்கு. அந்த ஸ்டிக்கர்லாம் பிரிச்சுட்டு இதை ஒட்டும் போது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லா இருக்குது பார்க்கறதுக்கு. எனக்கு வந்து அந்த அந்த இது இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு அப்படியே நார்மலாக இருக்கும்போது சூப்பராக நினைக்க சொல்ல எடுத்துகிட்டு இருப்போம், நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்னும் அந்த சைடு ஒன்று இருக்குவாங்க, நல்லா இந்த சைடோட எனக்கு நல்லா கீழே உட்காந்து காட்டிவிட்ருவோம், அப்போதான் தெரியும். இது பார்த்தீங்கன்னா நம்மளோட காம்பஸ் நார்த்து சவுத் அந்த மாதிரி ஃபுல்லாக போட்டுக்கோல, அதுதான் இந்த காம்பஸ். அதோட இது பாருங்க, அதுதான் செம்மையாக இருக்கும். நாங்களே வந்து ஏதோ வந்து யோசித்து இதை வந்து ஸ்டிக்கரிங் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். அட்வென்ச்சர் போட்டு லடாக்கோட அந்த மலை இருக்கும் பார்த்திங்களா, அது மேலே ஆக்சுவலி இங்கே பொண்ணு உட்காந்து தான் நல்லாயிருக்கும். அந்த அண்ணனை கேட்டால் பொண்ணு யாரும் இந்த மாதிரி பைக் ஓட்டி வீடியோ சரி வீடியோன்ற ஒரு ஃபோட்டோ யாரோ எடுக்கலன்னு சொல்லிட்டாங்க. அதனால் அன்ஃபார்ச்சுனேட்லி என்ன பண்ணி நம்ம பண்ணுறது, அதனால ஒரு பையனே போட்டிருக்கேன். பேசாமல் இங்கே ஒரு குடிமை மாதிரி வச்சுட்டா பொண்ணும் இடுவோம் வச்சுப்பாரு. சரி வேணாம் விடாது, பையன் தானே. ஸோ அதனால் அந்த நம்ம மவுண்டெயின் மேலே தானே வந்து ரைட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக வந்துட்டு இந்த ஒரு சிம்பிள் இருக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நாங்கள் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். நல்லா தான் இருக்குது, பிளாக்குக்கு ஒயிட்டு வந்துட்டு சூப்பராக இருக்குது. என்ன சிரிக்கிறீங்க, உங்களுடைய வீடியோ காட்டுவான் வீ. இதை ஒட்டுனே அண்ணா வந்து வரவே மாட்டார் வீடியோக்குள்ளே, அவர் அங்கேயே ஒளிஞ்சிட்டே இருக்காரு. ஸோ அதனால தான் இல்லைன்னா அப்புறம் நடுவில் நடுவில் காமிச்சிடறான் நாங்கள். முடிஞ்சிச்சாண்ணா இது, இது வந்து பைக் முடிஞ்சிச்சுன்னா டாப் பாக்ஸ் எங்கே நான் காணும்? டாப் பாக்ஸ் இப்போ இங்கே இருக்கு, இங்கே இருக்கு. இப்போ டாப் பாக்ஸில் வந்து நாங்கள் ஒட்ட போகிறோம். இன்னும் இதில் கொஞ்சம் ஸ்டிக்கர் நான் வாங்கி வச்சுருக்கேன் அமேசான்ல, அதெல்லாம் வாங்கி அட்வென்ச்சர் ஸ்டிக்கர்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் ஒட்டணும் வீட்டில் தான் போய் ஒட்டணும். எடுத்துகிட்டு வரோம் வாங்கிக்கிறேன். நீங்கள் அதை மாதிரி ஸ்டிக்கர்ஸ் வச்சுருக்கீங்களா? அது மாதிரி நான் கலர் கலராக இருக்கும், நான் வச்சுருக்கேன் சூப்பராக இருக்கும். பேக் மாதிரி அப்புறம் வந்துட்டு டென்ட்டு அது எல்லாமே வந்து ஒவ்வொன்றை காட்டுற மாதிரி. ஸோ நம்ம ட்ரக் பண்ண பதி ட்ரக் பண்ணுவோம்ல, ஸோ அதுக்கு தேவையான எல்லாமே அது அமேசானில் பார்த்துட்டு நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அது அப்புறமா இதில் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து டாப் பாக்ஸ் மட்டும் வாங்க அப்புறம். இன்னும் டாப் பாக்ஸில் ஒரு கோட்ஸ்லாம் வச்சுருக்கேன், சூப்பராக இருக்கும். ஒட்டிட்டு சொல்கிறேன், வீட்லேயே சொல்லிட்டா நல்லா இருக்குதுல்ல. டாப் பாக்ஸ்லேயே போட்ஸா எல்லாமே மெமரிஸ் தான், மெமரி தான் இருக்கும் பைக் ஃபுல்லாக.
சூப்பர். ஃபைனலி நம்ம ஜாக் வந்து மாசா ரெடி ஆயிட்டான். என்ன நல்லா பண்ணிருக்காங்க சொல்லிட்டு நான் திருப்பி சொல்ற பாருங்க. நம்மளோட இன்ஸ்டா யூடியூபோட நேம் போட்டு காம்பஸ் போட்டு அந்த லடாக்கோட அந்த மவுண்டன் மேல அந்த பையன் வந்து போற மாதிரி அட்வென்ச்சர் போட்டோம். ஸோ அந்த சைட் பார்த்தீங்கன்னா இங்கே மேலே வந்துட்டு நம்மளோட சேனல் இன்ஸ்டாகிராம் பேஜ். ஸோ இந்த பக்கம் ஃபுல்லாக வந்துட்டு மேப், நம்ம சென்னையிலேருந்து லடாக் ரீச் ஆக போகிறோம்ல. ஸோ நடுவில் என்னென்ன பிளேஸ்லாம் கவர் பண்ணுறோமோ அது எல்லாமே சேர்த்தா மாதிரி சைடில் இங்கே சும்மா இருக்குன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இந்த காம்பஸையும் ஓட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது இந்த கடையோட ஸ்டிக்கர் மிஸ்டர் வேப் சொல்லிட்டு. இது நம்ம டாப் பாக்ஸ் கூட செம்ம அழகாக இருக்குது. சுற்றி சுற்றி நம்ம பிராண்டை வந்து நம்ம வந்து காமிச்சிருக்கோம். நம்ம சென்னை டு லடாக் போகிறதுனால சென்னை டு லடாக் போட்டு பைக்கர் கப்பல் நம்ம. ஸோ அதனால் வந்து பைக்கர் கப்பல் போட்டு நம்ம யூடியூப் சேனல் போட்டு சிம்பிளாக அழகாக முடிச்சிட்டோம். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஒர்க் பண்ணா அது ஒவ்வொரு வருங்க அப்படியே உள்ளே போயிடுவார். ஒரு ஹாய் சொல்லிட்டு போங்களேண்ணா. ஸோ இவ்வளோதான் நம்ம வண்டி லுக்கு மாஸ் ஆயிடுச்சு. இன்னும் ஆமாம் அது காமிச்சிட்டேன். இந்த மாதிரி நான் ஓட்ட போகிற பேசாம என்ன சொல்கிறேன், லடாக் போயிட்டு இந்த மாதிரி தான் ஓட்ட போகிறேன் நான். எனக்கு இதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. உனக்கு உங்களுக்கும் அதானே பிடிச்சிருக்கு. ஓகேவா? சொரக்கா விற்கிறாங்களா கிலோ 30? நம்ம வண்டியை பார்த்து சொல்றாங்களோ நல்லா இருக்கு. அவ்வளோதான். எங்க இந்த அண்ணா காலம் இந்த அண்ணா போயிட்டாரா படத்துல பெருச்சம்பளம் பெருச்சம்பளம்? ஸோ இதுதான் ஷாப்பு மிஸ்டர் ஆப் சொல்லிட்டு நுங்கம்பாக்கத்தில் இருக்கு. ஸோ நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்துட்டு இந்த பிளேஸோட லொக்கேஷன் வந்து பின் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் வந்து செக் பண்ணி பாருங்க. அழகாக உங்களுக்கு ரேப் பண்ணி தருவாங்க. இது மட்டும் இல்லாமல் இங்கே பெயிண்டிங் கூட ஃபுல்லாக பண்ணி தருவாங்க. அதுக்கப்புறம் ஃபுல்லாக இந்த ஸ்டிக்கரிங் நிறைய கலர்ஸ் வச்சுருக்காங்க பாருங்க. ஸோ இந்த எல்லா கலர்லேயும் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணி கொடுத்துருவாங்க. எங்கண்ணா அந்த அண்ணன் எங்கண்ணா வெக்கப்படாதீங்க வீடியோ விளையாடுறதுக்கு.